ஹே ஹாய் பிடிஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு விடிஜி விலாக். இன்றைக்கி நம்மளோட சேனலில் வந்து ஒரு இயற்கையான முறையில் வந்து கண்ணுக்கு எப்படி காஜல் வந்து நம்ம ரெடி பண்ணுறது அப்படின் தான் பார்க்க போகிறோம். இது வந்து ஹோம்மேட் காஜல், ரொம்பவே நம்ம கண்ணுக்கு நல்லது, குளிர்ச்சியும் கூட. வந்து இதுமாரி ட்ரை பண்ணோம்னா கெமிக்கலாக நம்ம வந்து வாங்கி நம்ம கண்ணுக்கு போட்டு தேவையில்லாத சைட் எஃபெக்ட்லாம் வரதுக்கு பதிலாக நம்ம இயற்கையாகவே வீட்டில் வந்து இதை ட்ரை பண்ணுறது மூலமா கண்ணுக்கும் குளிர்ச்சி, உடம்புக்கும் குளிர்ச்சி. ஸோ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு மூணு அகல் விளக்கு எடுத்து வச்சுருக்கேன். சின்னதாக அகல் விளக்கு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு தண்ணியில் போட்டு கழுவிட்டு எடுத்து வச்சிங்கன்னா எண்ணெய் அதிகமாக குடிக்காது. இப்போ நல்லா காஞ்சி ரெடி ஆகிட்டு இதில் மூணு விளக்கு திரி போட்டுக்கலாம். இப்போ நம்ம கொஞ்சம் தும்பப்பூ எடுத்துருக்கோம். தும்பப்பூ எதுக்குன்னா உடம்போட ஹீட் லெவலை வந்து குறைக்கும், கண்ணுக்கு குளிர்ச்சி தரும். இந்த தும்பப்பூ கிடைக்கலன்னா நீங்கள் வந்து பாதாம் கூட எடுத்துக்கோங்க. அடுத்து நான் விளக்கெண்ணெய் கொஞ்சம் எடுத்துருக்கேன். விளக்கெண்ணெய் வந்து ரொம்பவே உடம்புக்கு நல்லது, உடம்பு ஹீட்டை குறைக்கக்கூடியது, தலைமுடிக்கு ரொம்ப நல்லது. தலையில் கொட்டின முடியெல்லாம் கூட புதுசாக வளர்கிறதுக்கு வந்து இந்த விளக்கெண்ணெய் தூண்டும்னு சொல்கிறாங்க. இப்போ அந்த மூணு விளக்கையும் எடுத்து நம்ம அதில் வந்து எடுத்து வச்சுருக்க விளக்கெண்ணையை சேர்த்தலாம். விளக்கெண்ணெய் ரொம்பவே குளிர்ச்சி உடம்புக்கு. அது கண்ணில் சேர்க்கும் போது கண் எரிச்சல், கண்ணில் வர ஒரு தேவையில்லாத ஹீட்னால் வர தேவையில்லாத அலர்ஜி எல்லாமே போயிடும். ஸோ இந்த மாதிரி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ எண்ணெய் ஊற்றி நான் இதில் திரி போட்டுடுறேன். இப்போ எடுத்து வச்சுருக்க தும்புப்பூவும் இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துடலாம். கிராம சைடில் தும்புப்பூ ரொம்பவே கிடைக்கும். கிராமம் சைடு இல்லாமல் சிட்டியில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பூ கிடைக்கலனா பாதாம் இருக்கு இல்லையா, பாதாம் எடுத்து நல்லா இதே மாதிரியே விளக்கு திரியில் காமிச்சு நல்லா எரியும் போது விளக்கு திரியில் காமிச்சிங்கன்னா நல்லா கருகிடும். அதை கூட போடலாம். அப்படி இல்லாட்டி பாதாமை வந்து அந்த எண்ணெயிலே போட்டு கூட ஹீட் பண்ணலாம். இப்போ ரெண்டு செங்கல் எடுத்து நான் சப்போர்ட்டுக்கு ரெண்டு சைடும் வச்சுக்கிறேன். அது கூடவே ஒரு பிளேட் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எப்படிப்பட்ட பிளேட் எடுத்தால் வசதியாக இருக்குமோ அதுமாரி பிளேட் எடுத்து இப்படி கவுத்து வச்சுருங்க. இப்போ இது ஒரு 2 hours நல்லா அந்த விளக்கு எரிய விடணும். பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு மை வந்து கலெக்ட் ஆகிருக்கு, அந்த கறி கலெக்ட் ஆகிருக்குன்னு. இப்போ இது கூட ஒரு ஸ்பூன் விளக்கெண்ணெயை விட்டு நல்லா அதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இது வந்து ஒரு கண்ணாடி பாத்திரத்தில், ஒரு சின்னதாக ஒரு பாத்திரத்தில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு அருமையான இயற்கையாக வீட்லேயே ரெடி பண்ண காஜல் இப்போ ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், தொடர்ந்து விடிஜி விழாக்கு உங்களோட ஆதரவு கொடுங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் மறக்காமல் நீங்கள் வந்து ஷேர் பண்ணி விடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்படி நீங்கள் காஜல் க்ரியேட் பண்ணி வீட்லேயே ஹோம்மேடாக ரெடி பண்ணி நீங்கள் கண்ணுக்கு போடும்போது கண்ணில் குளிர்ச்சி ஏற்படும். இந்த வெயில் காலத்தில் வந்து ஹீட்லேருந்து நீங்கள் தப்பிக்கணும்னா இதேமாரி ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் என்னோடய சேனலுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு போயிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச்.